வணக்கம், நான் உங்கள் சிஏ மணியன்கோபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஏஏஎஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏஏஎஸ்னா என்னது? இதுக்கு முன்னாடி இருக்கிற பேர் வந்து 26AS. ஸோ 26AS-க்கும் ஏஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் இப்படி புதுசாக ஒன்று கொண்டு வந்துருக்காங்க, இதில் என்னெல்லாம் இருக்க போது, உங்களுக்கு எப்படி பயன்படும், இது எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது, இதனால் என்ன வந்து விளைவுகள், இதில் சரி தப்பு இருந்துச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும்னு சொன்னால், இன்கம் டேக்ஸில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கணும். எப்படி வண்டி ஓட்டுறவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு யூனிக்கான நம்பர், பேன் நம்பர் இருக்கணும். ஸோ பேன் நம்பர் இருக்கிற எல்லாருக்குமே இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. எப்படி உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் ஐடி இருக்குதோ, ஜிமெயில் லாகின் இருக்குதோ, ஒரு ஒரு ஐடி, ஒரு ஐடி பாஸ்வேர்டு வச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் உங்களோட பேன் நம்பருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல உங்களோட விஷயங்கள் எல்லாமே அதில் தான் சேவ் ஆயிருக்கும். நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுனாலும் சரி, இந்த ஏஏஎஸ் பார்க்கறதுனாலும் சரி, இல்லை ஃபார்ம் 16 அந்த டிடிஎஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கக்கூடியதை பார்க்குறதுனாலும், எல்லாத்தையுமே உங்களுக்கு எங்கே தான் போய் பார்க்க போகிறீங்கன்னா, அந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் இருக்க உங்களோட ஐடியில் தான் பார்ப்பீங்க. அரசாங்கமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட எதில் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க போதுனா, அந்த ஐடியில் தான் கம்யூனிகேட் பண்ணிக்க போதும். உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறதா இருக்கட்டும், உங்களுக்கு ரீஃபண்ட் அனுப்புறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் பேங்க் டீடைல்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த வெப்சைட்டில் நடக்க போகுது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் போய்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுற கான்செப்ட்ஸே கிடையாது. எல்லாத்துக்குமே ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ரொம்ப பெரிய பெரிய டாக்ஸேஷன் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. அப்பீல் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஐடிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை இன்கம் டேக்ஸ் ஐடி இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணால் கூட, ஒரு சில ப்ரைவேட் பார்ட்டிஸ் மூலமாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாலும் சரி, உங்கள் கம்பெனி மூலமாக நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டு எது பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் உள்ள ஐடி பாஸ்வேர்ட் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்களே ஃபைல் பண்ணணும், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பரே கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட ஐடியை வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மாதிரி இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். சரி, இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வமும் இருக்க போகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் வந்து ஆன்வல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஃபியூச்சரில் வரப்போகிறது. இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு, ஆனால் ஃபுல்லாலாம் வரல, அதாவது பயங்கர ஆக்டிவாலாம் வரல. இன்னும் 26AS அப்படிங்கிற பேரில் அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்க போது. இது எப்போ வந்து ஃபுல் ஃபீச்சர்ஸோட ஃபுல்லி ஆப்ரேஷனலாக வருதோ, அப்போ 26AS கட் பண்ணிட்டு எல்லாமே ஏஏஎஸில் கொண்டு வரப்போகிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல 26AS என்னென்னு தெரிஞ்சுப்போம். 26AS-க்கு முன்னாடி நிறைய பேர் சேலரிட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கிற பட்சத்தில் ஃபார்ம் 16 அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று ஃபார்ம் 16A அப்படின்னு ஒன்று, அதை பற்றி தெரிஞ்சுப்போம். நான் ஃபார்ம் 16 அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஃபார்ம் 16 பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நான் ஒரு ரெண்டு லைனில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வருமானம், உங்களுக்கு வந்து சேலரி வந்துச்சுன்னா நீங்கள் சேலரி வாங்கக்கூடிய வருமானம் வாங்கக்கூடிய நபர், பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் வருமானம் வரக்கூடிய நபர், உங்களுக்கு வரப்போகிற வருமானத்தில் யாராவது இன்கம் டேக்ஸ் கழிச்சுட்டு உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாங்கிற பட்சத்தில் அந்த கழிக்கிற அமௌண்ட் பேர் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அவர் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற பணத்தில் டிடிஎஸை கழிச்சிட்டு உங்களுக்கு பணம் கொடுக்குறாரு. அப்போ அவர் கழிச்சிட்டு என்ன பண்ணுவார்னா, உங்கள் பேன் நம்பரை சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கட்டிடுவார். அப்போ உங்கள் அக்கௌண்ட்டு போய் அது விழுந்துடும். இப்போது உங்ககிட்டருந்து கழிச்சிட்டு அதை கட்டிட்டாரு அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா, அந்த ப்ரூஃபுக்கு பேர் தான் ஃபார்ம் 16 அப்படிங்கிறது. அந்த ஃபார்ம் 16 உங்கள்கிட்ட கொடுத்துட்டாருன்னா, உங்ககிட்ட நான் கழிச்ச பணத்தை உங்கள் பேரை சொல்லி நான் கட்டிட்டேன் அப்படின்னு அவர் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறாரு, ஒரு ரெசிப்ட் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதலாளி எம்ப்ளாயி கிட்ட கொடுக்குற ப்ரூஃபுக்கு பேர் ஃபார்ம் 16. பிஸ்னஸ் பர்சன்ஸில் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சேலரி கொடுக்கல, மற்ற ஏதாவது இப்போ கான்ட்ராக்ட் ஃபீஸோ இல்லாட்டி ப்ரொஃபஷனல் ஃபீஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பணம் கொடுக்கும்போது நான் கழிச்ச டிடிஎஸை கட்டுறதுக்கு ஒன்றான ப்ரூஃப் தான் ஃபார்ம் 16A. இது வந்து எம்ப்ளாயர்னா அவங்க ஒரு முதலாளி தான் கொடுப்பாப்படி. இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இப்போ நான் சார்ட் அக்கௌண்டாக இருக்கேன், நான் ஒரு 10 கிளைண்ட்டுக்கிட்ட என்ன பண்ணுவேன்னா, நான் சர்வீஸ் பண்ணுவேன், எல்லா கிளைண்ட்டுமே எனக்கு ஃபீஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, டிடிஎஸ்ஸை கழிச்சிட்டு கழிச்சு எனக்கு ஃபீஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த எல்லா கிளைண்ட்டுமே அவரவர் தனித்தனியாக எனக்கு ஃபார்ம் 16A கொடுப்பார். அப்போ என்கிட்ட 10 ஃபார்ம் 16A இருக்கும். அப்போ ஒரு ஒருத்தரோட ஃபார்ம் இது வந்து ஃபார்ம் 16A சொல்கிறது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், 26AS அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஃபார்ம் 26AS என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னோட எல்லா ஃபார்ம் 16A என் பேரில் யாரெல்லாம் டிடிஎஸ் கழிச்சாங்களோ எல்லாரோடது அக்யூமிலேட் ஆகி ஏ அக்கௌண்ட்டில் தெரியும். இப்போ ஃபார்ம் 16-ம் 16 யார் கொடுக்குறதுன்னா, எனக்கு வருமானம் தர்றவங்க எனக்கு கொடுக்குறது, எம்ப்ளாயரோ இல்லை என்னோட கிளையண்ட்டோ கொடுக்குறது. 26AS-ங்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்கிட்ட சொல்கிறது. என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, மணியன் கோபி உங்கள் பேரில் இவ்வளோ பேர் டிடிஎஸ் கழிச்சிருக்கிறாங்க, அவங்களாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறது. அப்போ ஃபார்ம் 16Aவும் எல்லாத்தையும் கூட்டினா 26AS இருக்கும், அதாவது நானே போய் பார்த்துக்கலாம். அப்போ ஃபார்ம் 16-16 கொடுக்கலன்னா கூட, நான் 26Aல போய் அவங்க வந்து கட்டிட்டாங்களா கட்டலையான்னு செக் பண்ணிக்கலாம். அதோடைய கன்சல்டேஷன் இருக்கும். வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது நான் வந்து இவ்வளோ கேஷ் வித்ட்ரா பண்ணேன், நான் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டேன், இன்கம் டேக்ஸ்லேருந்து வாங்கின ரீஃபண்ட் வாங்கிட்டேன், இல்லாட்டி ஒரு வெஹிக்கிள் வாங்கிட்டேன். வெஹிக்கிள் வாங்கும்போது டிசிஎஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். டிடிஎஸ்க்கும் டிசிஎஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.
ஸோ ஒரு ஒரு வண்டி பர்ச்சேஸ் பண்ணீங்க, 10 லட்சம் மேலே ஒரு வண்டி பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஒரு இனோவா கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஎம்டபிள்யூ ஏதோ ஒன்று கார் 10 லட்சம் மேலே உள்ள கார் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் அந்த கார் ஆள் என்ன பண்ணுவார்னா உங்ககிட்ட ஒரு 1% டிடிஎஸ் ஒரு 1% எக்ஸ்ட்ரா வாங்கிடுவார். 10 லட்சரூபா கார்னா இன்னொரு 1 லட்சரூபா வாங்கி தான் வந்து உங்ககிட்ட கார் பதிய விடுவார். 1% சாரி 10 லட்சரூபாவில் 1 லட்சரூபா கிடையாது, 1% 1% எக்ஸ்ட்ராவாக உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்கள் பேன் நம்பர் வாங்கி மென்ஷன் பண்ணிடுவார், இவர் வந்து 10 லட்சம் மேலே கார் வாங்கிட்டு தர இன்ஃபார்ம் பண்ணிடுவார். அப்போ அந்த 1% டாக்ஸ் இது எல்லாமே இருக்கக்கூடியதுனா 26 இயர்ஸ். அப்போது ஆல்ரெடி அது இருந்துட்டுருக்குது. இப்போ ஏஎஸோட தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இல்லாத ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்க போகிறதா வந்து ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏஎஸ்ஆர் ரெண்டாக பிரிச்சிடுறாங்க, டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரி டிஏஎஸ்ன்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க, ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஏஎஸ்ன்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க. இந்த ஏஎஸ்க்குள்ளே ரெண்டாக இருக்க போகுது, பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்க போது. அந்த பார்ட் ஏல என்ன இருக்குன்னா உங்களோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், பார்ட் பியில் என்ன இருக்க போகுதுன்னா மொத்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்க போகுது. என்னதான் டீட்டெயில்ஸ் இருக்க போகுது, நீங்கள் இந்த சமுதாயத்தில் எங்கெல்லாம் உங்கள் பேன் நம்பர் கொடுக்குறீங்கன்னு யோசிப்பாருங்க. பேங்க்கில் பேன் நம்பர் கொடுக்குறோம், வேற எங்கே பேன் நம்பர் கொடுக்குறோம், ஷேரு ட்ரேட் பண்ணும்போது பேன் நம்பர் கொடுக்குறோம், ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரி ஆஃபீஸில் பேன் நம்பர் கொடுக்குறோம், ஒரு கார் வாங்கும்போது பேன் நம்பர் கொடுக்குறோம், ஒருத்தர் நம்ம வீட்டு வாடகைக்கு இருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்ட் ரிசிப்ட் கொடுப்போம். ஏன்னா அவர் போய் அவர் கம்பெனியில் போய் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து டிடெக்ஷன் எடுத்துக்கணுங்கிறதுக்காக அவருக்கு நம்ம ஒரு ரெண்ட் ரிசிப்ட் எழுதி கொடுக்குறோம்னு சொன்னால் அதில் பேன் நம்பர் கொடுக்குறோம். ஒரு நகை வாங்க போகிறோம், கேஷில் நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே நகை வாங்குறோம்னா அப்போ பேன் நம்பர் கேட்குறாங்க, அப்போ நம்ம அவங்கக்கிட்ட பேன் நம்பர் கொடுக்குறோம். இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்கள் பேன் நம்பர் மென்ஷன் ஆகுதோ அந்த எல்லா மென்ஷன் ஆகிற இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி தான் இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போது இது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதுவும் ஒரு டீடைல் வீடியோ போடுறோம், என்ன மாதிரி இன்கம் டேக்ஸில் புது மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போய் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த அப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, முதல்ல எப்படி நடந்துட்டு இருந்துச்சு டாக்ஸ்லாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வருமானம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 10 வருமானம் இருக்குன்னா ஒரு 2 வருமானத்தை சொல்லிட்டு ஒரு 5 வருமானத்தை சொல்லாமல் ஒரு 3 வருத்தை கம்மி பண்ணி சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற கேஸுங்க இருந்தாங்க. அது வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச் பண்ண போகிறேன், அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஆடிட் பண்ணுறேன், நான் ஸ்க்ரூட்டினி பண்ணுறேன், உன் டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணுறேன், கலெக்ட் பண்ணி நான் செக் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு இல்லையே இதில் இவ்வளோ இருக்குது நீங்கள் இவ்வளோ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆடிட் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷன் ஸ்கீமில் என்ன கொண்டுட்டாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எனக்கு உன்னைய பற்றி என்னெல்லாம் தெரியுதோ, நீங்கள் இது பண்ணீங்க அது பண்ணீங்க, இவ்வளோ கேஷ் வித்ட்ரா பண்ணீங்க, இவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்க, இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க, இவ்வளோ டிவிடெண்ட் வாங்க, என்னென்ன எனக்கு உங்களை பற்றி தெரியும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து ஏஎஸில் சொல்லிடுறாங்க. அப்போ என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இதெல்லாம் தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்குது, அப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சில விஷயங்கள் தெரியலன்னு சொன்னால் அசசியே வந்து ஓ இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் தெரியாது போல, இப்போ இதெல்லாம் சொல்லாம விட்டுறலாம் போலங்கிற மாதிரி அவங்க அந்த சான்ஸ் எடுக்கிறனா எடுக்கலாம். பட் அப்படி அவங்க சான்ஸ் எடுத்தால் கூட நாளைக்கு எப்படி முன்னாடிலாம் வந்து செக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுவாங்களோ அது மாதிரி அதையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. பட் இப்போ அவங்க அந்த டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷன் ஸ்கீமில் என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னால், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடி ஓட்டு உடச்சிட்றாங்க ஓப்பனாக. அதுவும் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால், எனக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் ஆயிருக்குது, நீங்கள் வந்து அந்த டீடெயில்ஸ் கரெக்டாக தப்பாக நீங்களே சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம ஏஎஸ் ஓப்பன் பண்ணோன்னா அதில் காமிக்கும், நீங்கள் வந்து 1.5 லட்சரூபா வாடகை வாங்கியிருக்கீங்க இந்த வருஷத்தில், நீங்கள் பேன் நம்பர் கொடுத்து, நீங்கள் வந்து 50 லட்சரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் வந்து இது விற்றுருக்குறீங்க, நீங்கள் வந்து டிவிடெண்ட் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ சேலரி வாங்கியிருக்கீங்க, பேன் நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் இது வந்து 1,000,000 ரூபா கேஷ் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க, 1,000,000 ரூபா கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் போட்டுருவோம். நீங்கள் வந்து ஒன்றுத்துக்காக போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால், அவன் சாய்ஸ் கொடுக்குறான், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு நீங்கள் கரெக்டுன்னு சொல்லலாம், சொல்லாமலேயே விடலாம், கரெக்டாக கண்டிப்பாக சொல்லணும் அவசியம் கிடையாது, கரெக்டுன்னு சொல்லலாம் சொல்லாமல் விடலாம். இல்லை தப்பாக இருக்குங்கிற பட்சத்தில், இல்லை சார் நான் வந்து இது பர்ச்சேஸே பண்ணல, வேறு யாரோ என் பேன் நம்பரை தப்பாக என்ன பண்ணிட்டாங்க என்டர் பண்ணிட்டாங்க, இப்போ இது என்னோடது இல்லைன்னு சொன்னி போய் இதை அப்போஸ் பண்ணலாம், பாதி கரெக்டு பாதி தப்பு, இதில் வந்து நான் கோ அப்ளிகேட்டாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், இதில் நான் மட்டும் ஃபுல்லாக கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ஷியலி கரெக்டுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும்போது நீங்கள் முதலே சொல்லிடுறீங்க, நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்க இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்ட் கிடையாதோ இல்லை பாதி கரெக்டோ இல்லை கரெக்டோ அதோடு சொல்லிடுறீங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி இன்னொரு அட்வான்ஸாக போயிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் போய் திருப்பி கூட ஃபுல்லாக போய் ஃபில் பண்ண தேவையில்லை, எல்லா போய் டைப் பண்ண தேவையில்லை, ஆமாம் நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் ஃபுல்லாக கரெக்டு தான், நீங்கள் எதெல்லாம் என்னோட வருமானம் சொல்லுங்க உண்மையானது தான் எனக்கு வருமானம், நீங்களே என்ன பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து இன்கம் டேக்ஸ் ஃபில் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா எல்லாத்தையும் அவங்களே எடுத்து ஃபில் பண்ணிடுவாங்க, நீங்கள் போய்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைல் பண்ணிக்க வேண்டியதான்.
இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக கம்ப்யூட்டர் எல்லாமே பண்ணுறதுங்கிறதுனால எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது இப்போ பேசிட்டு இருக்க ஏஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு டேட்டா புள்ளிங்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலருந்து அக்யூமுலேஷன் இருக்குது, எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணுறது. எங்கெல்லாம் பேன் நம்பர் கொடுக்குறோம் அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இன்கம் டேக்ஸ் வெப்சைட் கொண்டு வந்து அதே பண்ணிடுறாங்க. இது இன்னொரு அடிஷ்னலாக பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி டோன் ஒரு கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறதே பேன் பேஸ்டு. முன்னாடி வந்து சேல்ஸ் டேக்ஸுக்கு ஒரு ஃபிகர் இருக்கும், இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரிலாம் இப்படிமே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று ஒன்றா என்ன பண்ணிட்டே வராங்கன்னா சிங்க் பண்ணிகிட்டே வராங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டே வராங்க. அந்த வகையில் ஏஐஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸை வந்துருச்சு, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸும் வந்துருச்சு. ஸோ என்ன சொல்கிறது, நல்லா ஒழுக்கமாக எல்லாமே கரெக்டாக ஃபைல் பண்ணி நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா அவங்களே நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் போட்டு தர மாதிரி, கொஞ்சம் மறைக்கணும், டேக்ஸ் கம்மியாக கட்டணும், அதாவது டேக்ஸ் பிளானிங் இல்லாமல் ஒரு இல்லீகலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு செக் மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போது நடந்திருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஏஎஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய இந்த வீடியோட நோக்கம். இன்னும் ஏஎஸ் ஃபுல்லி ஆப்ரேஷன் இல்லை, இந்த வருஷமும் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன எல்லாமே ஏஎஸில் பண்ணிக்கலாம், ஆனால் அதை வந்து என்ன பண்ணலன்னா 26 இயர்ஸ் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சைட்ல சைட் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் 26 இயர்ஸ் கட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஎஸ் வந்துருவோம்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி ஒரு ஜோக்கில் வரும், அதாவது ஒருத்தர் வந்து பிஸா வாங்குறதுக்காக ஃபோன் பண்ணுவார். அப்போது வந்து அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்வீட் பீஸா கொடுங்கன்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், இல்லை இல்லை உங்களுக்கு டயபெட்டிஸு, நீங்கள் போன வாரம் தான் வந்து சுகர் மாத்திரை வாங்கினீங்க, அதனால் உங்களுக்கு பீஸா தரமாட்டேன்னு சொல்லுவார். சரி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சீஸ் நிறையா போடுங்க அப்படிவார். இல்லை இல்லை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, உங்களுக்கு சீஸ் தரமாட்டேன்னு. சரி நான் கிரெடிட் கார்டில் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டில் போட்டுறேன் அப்படிம்பார். அப்போ சொல்லுவார், இல்லை உங்கள் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு லாக் ஆயிடுச்சே, நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டை கொடுக்க முடியாது அப்படிம்பார். அப்புறம் வேறு அட்ரஸில் சொல்லலாம்னு வேறு அட்ரஸில், இல்லை அட்ரஸ் மாதிரி சொல்லி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அவன் சொல்லுவான். இது வந்து ஒரு முன்னாடி ஜோக்காக வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருந்த ஒரு மெசேஜ், இப்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துருச்சு டிஜிட்டல் முன்னேற்றத்தினால. ஸோ எல்லாருமே வந்து அவேர்னஸ் ஜாஸ்தி பண்ணி எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இது யாருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன், வணக்கம்.